மாவீரன் நெப்போலியன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்கம் தந்த மாவீரன் அலெக்சாண்டர் த கிரேட். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு பிரான்ஸ் தந்த மாவீரன் நெப்போலியன் போனபார்ட். அலெக்சாண்டர் ஒரு கிரேக்க புயல் என்றால் நெப்போலியன் ஒரு பிரெஞ்சு பிரளயம். இருவருக்கும் இடையே பல ஒற்றுமைகள் இருந்தாலும் ஒரு முக்கியமான வேற்றுமை இருந்தது. ஒரு மன்னனுக்கு பிறந்ததால் கிரேக்கத்தை ஆண்டான் அலெக்சாண்டர். ஆனால் ஓர் ஏழை குடும்பத்தில் பிறந்தும் பிரான்சுக்கு மன்னனானான் நெப்போலியன். உலக வரலாற்றில் ஓர் ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருவன் ஒரு தேசத்திற்கு சக்கரவர்த்தியானது அதுதான் முதல் முறை. விதியை வென்ற நெப்போலியன் என்ற அடைமொழியும் அவருக்கு உண்டு. 1769 ஆண்டு ஆகஸ்ட் 15 பிரான்சின் கோர்சிக்காவில் ஓர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் நெப்போலியன். 13 பிள்ளைகளில் ஒருவர். சிறு வயதிலேயே பயம் என்றால் என்னவென்று அறியாதவனாக வளர்ந்தார் நெப்போலியன். அரசின் சலுகை பெற்று வியன்னாவிலும் பாரிஸிலும் உள்ள இராணுவ பள்ளியில் கல்வி பயின்றார். கணிதம், வரலாறு, புவியியல் ஆகியவை அவருக்கு பிடித்த பாடங்கள். பள்ளியில் தனிமையை விரும்பிய நெப்போலியன் பொறுப்புணர்ச்சி மிக்கவராக இருந்தார். 16 வயதில் பள்ளி படிப்பை முடித்து பிரெஞ்சு ராணுவத்தின் ஆர்டிலரி பிரிவில் சேர்ந்தார். டுலால் நகரில் நடைபெற்ற யுத்தத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட்டதற்காக நெப்போலியன் படை தளபதியாக பதவி உயர்வு பெற்றார். 1796 இத்தாலியில் ஆஸ்திரிய சாட்டினிய படைகளை வெற்றிகரமாக முறியடித்த பிறகு நெப்போலியனுக்கு தேசிய அளவில் புகழ் கிடைத்தது. பின்னர் பாரிஸில் ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்டு வேறு இருவருடன் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றினார். 1804 தனது 35 வயதில் தன்னை பிரான்சின் மன்னனாக முடிசூட்டிக் கொண்டார் நெப்போலியன். அதற்கு பிரெஞ்சு மக்களின் பேராதரவு இருந்தது. நெப்போலியன் அடுத்தடுத்து தொடுத்த போர்களால் இங்கிலாந்தை தவிர்த்து ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். இங்கிலாந்து நெப்போலியனின் கட்டுப்பாட்டுக்குள் வர மறுக்கவே காண்டினென்டல் சிஸ்டம் என்ற வர்த்தக முறையை அறிமுகப்படுத்தினார். அதன்படி பிரான்சின் கட்டுப்பாட்டில் இருந்த எந்த நாடும் இங்கிலாந்துடன் எந்த வர்த்தகமும் புரியக்கூடாது என்று கட்டளையிட்டார். ஆனால் ரஷ்யா அந்த கட்டளையை மீறி இங்கிலாந்துடன் வர்த்தகம் புரிந்ததால் சினம் கொண்டெழுந்த நெப்போலியன் 600,000 வீரர்களுடன் ரஷ்யா மீது படையெடுத்தார். அந்த ஆண்டு 1812. நெப்போலியனின் படையெடுப்பை முன்கூட்டியே அறிந்தோ என்னவோ அவர் ரஷ்யாவிற்குள் அடியெடுத்து வைத்த போது மாஸ்கோ வெறிச்சோடி கிடந்தது. சுமார் 2.5 லட்சம் ரஷ்யர்கள் வீடுகளை விட்டு வெளியேறியிருந்தனர். ரஷ்யாவின் ஷா மன்னன் தன்னிடம் வந்து சரணடைவான் என்று சுமார் 1 மாதம் அங்கேயே முகாமிட்டிருந்தார் நெப்போலியன். ஆனால் மன்னன் வருவதற்கு பதில் பனிக்காலமும் கடும் குளிரும் தான் வந்தன. நெப்போலியன் சுதாரித்துக் கொள்ளும் முன் பசிக்கும் குளிருக்கும் 1000 பிரெஞ்சு வீரர்கள் பலியாயினர். வேறு வழியின்றி மிஞ்சியிருந்த வீரர்களை பாரிஸ் திரும்ப கட்டளையிட்டார் நெப்போலியன். 600,000 வீரர்களுடன் சென்றவர் வெறும் 20,000 வீரர்களுடன் திரும்பியது. பிரெஞ்சு ராணுவம் நிலைகுலைந்து போயிருந்தது. அந்த தருணத்தை பயன்படுத்தி பிரிட்டன், ரஷ்யா, ஆஸ்திரியா, ஸ்வீடன் ஆகியவற்றின் கூட்டுப்படைகள் பிரான்சை தாக்கின. போரில் தனது முதல் தோல்வியை சந்தித்தார் நெப்போலியன். கூட்டுப்படையால் நெப்போலியன் எல்ஃபா என்ற தீவில் சிறை வைக்கப்பட்டார். ஆனால் ஓராண்டுக்குள் சிறையிலிருந்து தப்பி பிரெஞ்சு மக்கள் மீண்டும் ஏற்றுக்கொள்ள மீண்டும் பிரான்சின் சக்கரவர்த்தியானார் நெப்போலியன். புதிய படையை உருவாக்கினார். 2 ஆண்டுகளில் பிரிட்டனும் அதன் நட்பு நாடுகளும் நெப்போலியனுக்கு எதிராக அணி திரண்டன. பெல்ஜியத்தின் வாட்டர்லூ என்ற இடத்தில் நடந்த யுத்தத்தில் 2வது முறையாக தோல்வியை தழுவினார் நெப்போலியன். அவரை சிறைப்பிடித்த பிரிட்டிஷ் ராணுவம் இம்முறை ஆப்பிரிக்காவுக்கு அருகிலுள்ள செயிண்ட் ஹெலனா என்ற தீவில் சிறை வைத்தனர். அந்த தீவில் தனிமையில் வாடிய நெப்போலியனுக்கு வயிற்று புற்றுநோய் ஏற்பட்டது. 6 ஆண்டுகளில் அதாவது 1821 மே 5 நெப்போலியன் என்ற வீர சகாப்தம் முடிவிற்கு வந்தது. பிரெஞ்சு ரெவல்யூஷன் எனப்படும் பிரெஞ்சு புரட்சியின் தாக்கத்தினால் உருவானவர்தான் நெப்போலியன். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு பிரான்சில் அமைதி நிலவியது. பொருளாதார, அரசியல், சட்டத்துறை சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்தார். பிரான்சில் செயிண்ட் ஆட்ரிக்கு மேல் பாலங்கள் கட்டினார். வீதிகளை திருத்தி அமைத்து புதிய வீதிகளை உருவாக்கினார். நகரின் தண்ணீர் விநியோகத்தை மேம்படுத்தினார். வேலை வாய்ப்புகளை பெருக்கினார். வரி வசூலிக்கும் முறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்ததோடு பிரான்சில் இன்பீரியல் பேங்க் என்ற வங்கியை உருவாக்கினார். ஆனால் நாட்டு நிர்மாணத்தில் நெப்போலியனின் மிகப்பெரிய பங்களிப்பு அவர் வகுத்து தந்த சிவில் கோட் என்ற புதிய சட்டங்கள். அந்த சட்டங்கள் கோட் ஆஃப் நெப்போலியன் என்றும் அழைக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட 40 போர்களில் கிடைக்காத பெருமை அந்த
சட்டங்கள் மூலம் நெப்போலியனுக்கு கிடைத்தது. சட்டத்துக்கு முன் எல்லோரும் சமம் என்பதே அதன் சாராம்சம். அவை இன்னும் பிரெஞ்சு சட்டங்களாக நீடிக்கின்றன. நூல்கள் வாசிப்பதில் அதிக விருப்பம் கொண்ட நெப்போலியன் ஒரு நாளில் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தான் தூங்குவாராம். அப்படி அவர் சிரமப்பட்டு படித்து சேர்த்த அறிவு செல்லும் தான் அவரை வெறும் மாவீரன் என்ற நிலையை தாண்டி ஒரு தேசத்தையே மிகச் சிறப்பாக நிர்வகிக்கும் மன்னனாக சக்கரவர்த்தியாக உயர்த்தியது. வெற்றி என்பது முயற்சியின் பாதி, நம்பிக்கையின் மீதி. இதுதான் நெப்போலியன் என்ற மாவீரனின் தாரக மந்திரமாக இருந்தது. அந்த மந்திரம்தான் வெற்றி மேல் வெற்றிகளை நெப்போலியனிடம் குவித்தது. அரச வம்சத்தில் பிறக்காத ஒரு ஏழை கூட மன்னனாக முடியும் என்பதை உலகிற்கு உணர்த்தியது. முடியாது என்ற சொல் என் அகராதியில் இல்லை என்பது நெப்போலியன் உதிர்த்த புகழ்பெற்ற வாசகம். நெப்போலியனிடம் குடிகொண்டிருந்த துணிவு, நம்பிக்கை, முயற்சி ஆகியவை நெப்போலியனை ஒரு சிறந்த சக்கரவர்த்தியாக நிலைநிறுத்தியது.